தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை குறித்து கேரள ஆளுநர் திரு சதாசிவம் அவர்கள் தங்களுடைய கருத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. தமிழகத்தை சேர்ந்த நீங்கள் கேரள ஆளுநராக இருக்கிறீர்கள். தற்போது தமிழக முதலமைச்சருடைய இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்தும் தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுடைய கருத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாம்மா. நான் வந்து அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனே இந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நானும் கேரள மாநில முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களும் அப்போலோ மருத்துவமனையில் நேரில் வந்து சந்தித்து மருத்துவர்களை அவர்களோடு ஆலோசித்து வந்து அவர்களுடைய உடல்நிலை பற்றி தெரிந்து வந்தோம். அதற்கு பின்பு நல்ல முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவ அறிக்கையில் வந்திருந்தன. நேற்று மாலை திடீரென்று அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக செய்து கேட்டு மிகவும் வருத்தப்பட்டேன். நான் இப்போது அரசு வேலையாக கொச்சியில் ஒரு விழா கலந்து கொள்வதற்காக வந்துள்ளேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக மன தைரியம் உள்ள தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இதிலிருந்து மீண்டும் விடுபட்டு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நானும் மற்ற தொண்டர்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன். தொடர்ந்து வந்து நீங்கள் 70 நாட்களாக்கு மேலாக அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வந்து பார்த்துவிட்டு சென்றதாக சொல்கிறீர்கள். அப்போது அவர் என்ன மாதிரியான உடல்நிலையில் இருந்ததாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் மீண்டும் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது குறித்து சொல்லுங்க. நாங்க வந்து பார்த்தபோது அப்பல்லோனுடைய மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி, மற்ற மருத்துவர்கள், அம்மாவுக்காக பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள், அமைச்சர்கள் கிட்டத்தட்ட எல்லோரும் அங்கிருந்தார்கள். தலைமைச் செயலாளர், எல்லோரும், அவர்கள் எல்லாம் சொன்னது என்னென்ன உடல் பிரச்சனைக்காக என்னென்ன மருந்துகள் எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், அதை அதற்கு அவர்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது, கண்டிப்பாக பூரண விரைவில் குணமடைவார்கள் என்றுதான் சொன்னார்கள். நாங்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நான் வெளியில் பத்திரிகை நிருபர்களிடம் கூட இதை தெரிவித்துவிட்டு தான் வந்தேன். நேற்று மாலை இந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தோம். இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் பழைய நிலைமைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா.